செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, மழை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்ன கூறியிருக்கிறது? சிவரஞ்சனி, லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய 13 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலை பொறுத்தவரை இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.